உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கா சிறப்பா இருக்கா? நாசமா போய்கிட்டு இருக்கு. எருமை பண்ணி பிசாசு நீங்க லூசா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆபாசமா பேசுனேன், பேசலன்னு சொல்ல வரல. இலக்கியாவும் நீங்களும் ஒரு ஆடியோ ஒன்று பேசிருக்கீங்க. ஆடியோ பேசி நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்துல வந்து நம்ம வந்து கஷ்டத்துக்காக தப்பு பண்ணது ஒரு நேரம். அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யாரு? இந்த ஆடியோ யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுவும் யாருங்கிறது எனக்கு தெரியும். ஆடியோவே வந்துச்சு, வீடியோ அது இல்லைல்ல. இதுல மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பர் கொடுத்ததே எங்க மாமாஜி பூத்து தான். உண்மையுமே எங்க நம்பவே முடியலங்க என்னால. ஏதோ நான் நிர்வாண போட்டோ எடுத்தனா, நிர்வாணமா வீடியோ எடுத்தனா, வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பினா. உங்களுக்கு அவருக்கு ஓயாம சண்டை கொடுத்த யூடியூப்ல. இப்ப என்ன, ஒரு சமீபத்தில் ஒரு முந்தானத்தான் ஒரு நாளாவது முன்னாடி அழுது வீடியோ போட்டுக்காரு. பாவம், ஏதோ அழுதியா அப்படி ஏன் அழுது போகிறாரு? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது? நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களா, இல்லை சண்டை போடுறீங்களா, இல்லை வந்து லேசாக வரப்போக பார்க்க வைக்க இருக்கீங்களா? உங்களோட உறவுமுறை என்ன உறவுமுறை? கேமரா முன்னாடி சண்டை ஓடுவோம், ஃபோனில் ரொமான்ஸ் பண்ணுவோம். அதாவது நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்தணும். உடனே என்ன சொல்லிடுறாதீங்க. சிக்கந்தர் ரெண்டு பேர்த்து யாரை வச்சுருக்கீங்க? இல்லை யாரை வச்சிருக்கீங்க? யார் உங்களுக்கு ஜிபி முத்துக்கு மயிறு கேள்வி தான் உனக்கு கேட்கறத கூப்பிட்டேன். இல்லை நான் என்ன சொல்லலாம், இல்லை நான் என்ன இப்போ என்ன கேட்டுப்பேன் அந்த பிள்ளை அவசரப்படா, இருக்க நான் சொல்கிற கேளுங்க. ஏங்க அப்படி இருக்க நான் சொல்கிற கேளுங்க. ஏங்க ஒரு பேட்டி எடுக்க வேணும், ஓவா வாங்குறீங்களா? ஓவா ஓவா வாங்குறீங்களா? பேட்டி கொடுக்க ஓவா வாங்குறீங்களா? ஓவா ஓவா காசு வாங்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம டிக்டாக் புகழ், யூடியூப் புகழ், டிக்டாக் மாதிரி பல ஆப்பு புகழ் நம்ம ரவுடி பி சூர்யா வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க. இல்லை உங்களை பற்றி விஷயங்கள் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கோம், வீடியோஸில் பார்த்துருக்கோம், நம்மளும் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றி விஷயங்கள் நிறையா யூடியூப்பில் நிறையா வருது. அதாவது யூடியூப்பை திறந்தால் உங்கள் ஃபேஸ் தான் வருது, உங்களோட பேச்சு தான் வருது, உங்களுடைய விஷயங்கள் தான் வருதுன்றாங்க. யார் இந்த டிக்டாக் சூர்யா? யார் இவங்க? எதுக்கு வர்றாங்க? இவங்க எதுக்கு பேசுகிறாங்க? இவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் வருது. சரிங்களா? அதனால் என்னோடய முதல் கேள்வி அவங்களோட ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்பட்றேன். என்ன கேள்வினா, உங்கள் ஊர் சொந்த ஊர் எந்த ஊர்? நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க? உங்களுடைய கனவு, உங்களுடைய குழந்தைகளை பற்றி உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள். ரொம்ப இழுக்காதீங்க, நாளைக்கா சொல்லுவீங்க, இப்போ சொல்லுங்கள். அந்த கண்ணாடியை தேடிட்டு கழட்டுங்க. சத்தியமாக செத்து போயிடுவேன். கண்ணாடி கழட்டிடு. வேணும்னா கேட்டு வாங்கி போட்டுக்கங்க, அதுக்கு எதுக்கு தேவையில்லாம? இல்லை இல்லை, கனடிய காலையில் சொல்லுங்கள். போகலாம், சொல்லுங்கள். என்னோடய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு அண்ணா இருக்காங்க, நான் மூணாவது ஊர் பொண்ணு. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் எனக்கு நான் பண்ணது லவ் மேரேஜ் தான். ஆமாம். எத்தனாவது லவ்? முதல் லவ். ஆமா, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க கணவரோட பேர் என்ன? பாலவிநாயகம். பாலவிநாயகம். ஓ விநாயகம். சரி, ரைட். சொல்லுங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. ரெண்டு பசங்க இருக்காங்க. ஆமா. உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கா சிறப்பா இருக்கா? நாசமா போய்கிட்டு இருக்கு. நாசமா போய்கிட்டு இருக்கு. ஆமா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் நாறிக்கிட்டு இருக்கு. நாறிக்கிருக்கு. நாறுது. இதுவரையும் நாறுது. இருவாங்க நான். அதுதான் ரொம்ப நேரமா வீசுது. சரி, நாரட்டேன். நம்ம நாரண குடும்பத்தெல்லாம் நான் வந்து இண்டிவ் எடுக்கிறேன் தலையெழுத்து. ஆமா. சரி, ரைட். அடுத்ததுக்கு போவோம். அதாவது என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கணவர் இருக்காரு. ஆமாம். அப்படின்னு நான் வலைதளங்களை சொல்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பார்த்துருக்கேன். சிக்கந்தர்னு ஒருத்தர். ஸோ சிக்கந்தருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? அவர் வந்து ஒரு மூணு முடிச்சு தாலி கட்டினாரா, இல்லை வந்து ஐயர் வச்சு மதுரை வந்து தாலி கட்டினாரா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரா, என்ன மாதிரி ஒரு கல்யாணம் ஆச்சு? உங்கள் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுடைய காதல், உங்களுடைய கணவன் மனைவியோட உறவு முறை அது எப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெளிவாக, எங்களுக்குலாம் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். கெட் டுகெதர் லைஃப். அப்படியா? இது வந்து நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் எனக்கு தேவைப்படுது, அதனால நான் வாழ்றேன். அதனால நீங்க இல்ல, உங்களை பத்தின விஷயம் நாட்டுக்கு தேவையில்ல. இருந்தாலும் சரி, அதனால நீங்க வாழ்றீங்க. ஆமா, நல்ல வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. சரி சூர்யா, அதை பத்தி ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசுறோம், ஆபாசமா பேசுறீங்க, தண்ணியை போட்டு பேசுறீங்க. இதனால வந்து குழந்தைகள்ல இந்த ஆன்லைன் படிப்புல படிக்கிறவங்க மற்ற விஷயங்கள் பாதிக்கப்படுது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் ஆன்லைனில், அதாவது என்ன யூடியூப்லேயோ இந்த மீடியாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து ஆபாசமாக பேசுகிறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்கன்ட்டு வலைதளங்களில் பேசிக்கிறாங்க மக்கள். அது நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எதனால் அப்படி பேசுகிறீங்க? ஏன் பேசுகிறீங்க? உங்களால் பேசுனா செத்து போயிருங்களா? ஏன் அப்படி வாழ்ந்துக்கிறீங்க? இதை பேசுனா உங்களுக்கு என்ன கிடைக்குது?
அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயம் செய்யும்போது வந்து கண்டிப்பாக யாருமே நம்மளை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க? நல்ல விஷயம் செய்யும்போது நாலு பேருக்கு கொஞ்சம் முடியாதவங்களுக்காக போய் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் நானும் நல்லது பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா டிக்டாக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும்தான் பண்ணுவேன், ஆனால் ஆபாசமாக எந்த பேச்சுமே நான் பேசுனதில்லை. இப்போ ரீசனாக மட்டும்தான் நான் இந்த மாதிரி நிறைய பேசுகிறேன். அப்படின்னா அதுக்கு உண்மையுமே ரொம்ப பெரிய காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டில் வந்து ரொம்ப தப்பு 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 தப்பாக கமாண்ட் பண்ணுறது, நானும் இப்போ எவ்வளோ ஐடி பிளாக் பண்ணுறது அப்படிங்கும்போது என்னையே பையனே, மற்ற விஷயம் பேசினா கூட நான் அவ்வளோ கோவம் வராது. இப்போ என்னையும் என் பையனையும் பேசும்போது நான் ஒருத்தர் பேசுகிறது வந்து இவ்வளோ பேரை பாதிக்குதுன்னா, அப்போ இவ்வளோ பேரில் ஒரு சில பேர் எனக்கு கமாண்ட் போடும்போது என்னைய மனநிலை எப்படி இருக்கும்? அதை யோசிச்சா கண்டிப்பா பேட் கமாண்ட் போடுறவங்கள மக்களே திருப்பி கேள்வி கேட்கலாம், அவ பாட்டுக்கு இருக்கிறா, நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி தப்பு செய்யறவங்கள போய் தண்டிக்கிறத விட்டுட்டு பேசுற என்ன ஒரு ஆளை தண்டிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம காமெடி எல்லாம் பேசுவாப்ல, நல்லா பேசுவாப்ல, யூடியூப்ல வர்றாப்புல, அவர் அடிக்கடி உங்களை செல்லாம கிளட்டு மூதேவி கிளட்டு மூதேவின்னு திட்டுவாப்ல, உங்களை அடிக்கடி திட்டுவாப்ல. உங்களுடைய உறவுமுறை நீங்க வந்து அவர் என்னதான் உங்களுக்கு கிழட்டு மூதவி சனிய பீடை அது இதுன்னு நான் உங்களை வையல, ஜீப்பு மூத்த வைப்பாரு. ஏன்னா எருமை பன்னி பிசாசு சனிய பீடன்னு அவரு உங்களை திட்டுவாரு, அவரு திட்டுவாரு. நீ அவர் திட்டினாலும் அவரை மாமா என் மாமா என் மாமான்னு தாங்குறீங்கள, அப்படி தாங்குதான் தாங்குறீங்களே, எதனால உங்களுக்குள்ள உறவுமுறை என்ன? அவரு தான் உங்களுக்கு முதல் கணவரா, இல்லை சிக்காவுக்கு முன்னாடி வந்தாரா, சிக்காவுக்கு முன்னாடி வந்தாரா, உங்களுக்கு அவர்கள் உறவுமுறை என்ன? அவர் திட்டுறத பார்த்திருக்கீங்க, திட்டும் போது அவர் மனசுக்குள்ள ஒரு காதல் மலரும் பார்த்திருக்கீங்களா யாராவது? அப்படியா? ஆமா, என்னை திட்டும் போதே பார்த்தீங்கன்னா கோமா திட்ட மாட்டார், அதை இனிமே கவனிச்சு பாருங்க. திட்டும் போதே ஏன் நார மூதேவி கிழட்டு மூதேவி அப்படின்னு சொல்லி சொல்லுவார், ஆனால் அது ஒரு புன்னகையோட சொல்லுவார். அதாவது இது என்ன சொல்றது, நம்ம காதல் கோட்டை தெய்வியானியும் அஜித் அண்ணா மாதிரி அப்படி தூரமா இருந்தாலுமே அப்படி அந்த பட்டாம்பூச்சி பறக்குது. ஆமா, அந்த பட்டாம்பூச்சி வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் எந்த வழியில போனாலும் வந்து மாமாக்கு சூர்யா அப்படின்னா பட்டாம்பூச்சி படப்பட படப்பட படப்பட. அவர் வந்து அஜித், நீங்க வந்து சாலினி. தேவயானி சூர்யா சாதனான்னு ஒருத்தர் இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து என் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க, நல்ல நடிகை. அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு உறவுமுறைன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் நட்பு ரீதியா இருந்ததா நிறையா சொல்றாங்க. ஆமா, ரெண்டு பேரும் மாறி மாறி சக்காலஜி சண்டையெல்லாம் போட்டுக்குவீங்க, அது நாட்டு நடக்கிற நடக்கிற விஷயம் தான். உங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ள உள்ள உறவுமுறை எப்படி சாதனாவை பற்றி? அப்படி இல்லை, அவங்க மற்றவங்களாம் புரிஞ்சுக்கிட்டது வந்து தப்பு, ஏன்னா அவங்க எங்கள் ஊர் பக்கத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட தீவிரமான ஒரு ரசிகை நான் அப்படின்னு நிறைய இன்டர்வியூட் வந்து நான் சொல்லியிருக்கேன். சாதனாவோட தீவிர ரசிகை நான். ஓ, சாதனாவோட ரசிகை? ஆமா, நான் ரசிகை தான். அடடா, ஆனால் அவங்கள ஓவர் டேக் பண்ணி போகணும்னு நினச்சிட்டு வந்தேன், கேஷுவலாக வந்தேன். அவங்க லெவலுக்கெல்லாம் நமக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. சரி, இப்போ ஆக்டர் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, குத்தாட்டம் இருக்குது, மைல்டான டான்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் குத்தாட்டம் போடுவாங்க, நான் கொஞ்சம் அந்த மைல்டாக சிம்ரன் ஃபேனுங்கனால அந்த மைல்டாவே பழகிடுச்சு. அதனால எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். நல்லா குத்தாட்டம் போடுவாங்க. இல்லை, இடையில வந்துட்டு டம்மி ஜோக்கர்னு ஒரு சாங்கு பண்ணும்போது நீங்களும் அவங்களும் வந்து ரோட்டில் குடும்ப சண்டை போட்டுக்கிட்டு என் வயதில் மண்ணுழு ஓ மயில மண்ணுழுக நீ நாசமாக போக நான் பொட்டலா போகன்னு சொல்லி ஒரு குடும்ப சண்டை ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டுக்கிட்டீங்க, கண் கூட நாங்களும் பார்த்து எல்லாரும் பார்த்தேன். அதனால நீங்கள் வந்து அதான் அந்த உறவுமுறை என்னன்னு கேட்டீங்க, சண்டை போட்டுக்கிட்டீங்களே அப்படி இருக்கு, சண்டை போடுறீங்களா நல்லா ஒற்றுமையாக இருக்கீங்களா? ஒற்றுமைன்னா அப்படி கிடையாது, எனக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் சிஸ்டராக, அதாவது கேமரா முன்னாடி மீடியா இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு சிஸ்டராக நான் பேசி பேசுகிறப்ப அவங்க எனக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, இது இப்படி பண்ணக்கூடாது, மீடியாவில் வந்து அப்படி பண்ணக்கூடாது, ஃபேமிலி இருக்குது நீ அதை பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் வில்லேஜ்லேயே இருந்தனால கொஞ்சம் ஃபேமிலியோடு இருக்காங்க இல்லையா, அதனால் குடும்பம்னா என்ன எப்படி இருக்கணும், மீடியாவுக்குள்ள எப்படி பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி கூட நான் கேட்கணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்துட்டு பெண்களை மட்டும் நீங்கள் வந்து, அதாவது பெண்கள்னால் சாதனா திவ்யா கூட சண்டை போட்டிருக்கீங்க யூடியூப்லலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், மக்களும் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி சண்டை போட்டதில் நீங்கள் வந்து ஒரு ஆம்பளை ஆண்களோடையும் சண்டை போட்டிருக்கீங்க, அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் யாருன்னா மண்ணே சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து யூடியூப்பில் பிரபலமாக இருந்தவர். அவரை வந்து நீங்கள் வந்து அவர் யூடியூப், அவர் யூடியூப்பில் பிரபலமாக இருந்தாருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. இல்லை, இந்த முகர்கட்டையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. நானும் 3 வருஷமாக வந்து மீடியாவில் இருக்கேன், டிக்டாக்லேருந்து மோஜிலேருந்து ஸ்நாக்லேருந்து யூடியூப் வரைக்கும் இப்போ வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மூஞ்சியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் தானே சொல்கிறீங்க பிரபலம் அப்படின்ட்டு. இல்லை, நான் சொல்லலை, மக்கள் சில பேர் சொன்னாங்க. பிரபலம்னா என்ன? இப்போ நான் வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ, இப்போ என் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது, என் ஃபேஸ் பார்த்தா எல்லாருக்கும் தெரியுது, அதனால் கூட்டி வந்து வச்சு என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இவங்க பிரபலம்னா என்ன பிரபலம்?
தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறதுக்கு பேர் ப்ராப்ளமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவர் ப்ராப்ளம் இருக்கார், ப்ராப்ளம் ஆகலை. இல்லை, நீங்கள் சொன்னீங்க, அதனால் கேட்குறேன். சரி, அது ப்ராப்ளம் இருக்கார், ப்ராப்ளம் ஆகலை, அது ரெண்டாவது விஷயம். அவர் வந்து உங்களை பற்றி அவர் வீடியோவில் அவர் யூடியூப்பில் போட்டிருக்கதா நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் அவரை பற்றி பேசியிருக்கீங்க. ஆமாம். எதனால் பேசுகிறீங்க? அவங்களுக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது வந்து என்னை திட்டுறாங்க அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். ஏற்றுக்காமலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை வந்து தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன். அதை சரியான முறையில் சொல்லணும். சரியான முறையில் கேட்டுக்கணும். சரியான முறை, சரியான முறை அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களை பேசாமல் இல்லை வந்து மீடியாக்குள்ளே இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா வந்து எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம். அட்வைஸ் பண்ணால் முதல்ல நீங்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மண்ணை சாதிக்கிங்கிறவன் பார்த்தீங்கன்னா, சாரி, மண்ணை சாதிக் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக படுத்துகிற மாதிரி நைட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு, பாடி போட்டுக்கிட்டு, உள்ளே அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு, எப்படி தொப்புள்லாம் ஒரு மாதிரி காமிச்சிக்கிட்டு. ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லையே. ஆமாம், இனிமேல் போய் பாருங்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பண்ணிக்கிட்டு, ஒரு 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 ஆண் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல், எதுலேயுமே சேர்த்து இல்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்களையும் கேவலப்படுத்துகிறாங்க, பெண்களையும் கேவலப்படுத்துகிறாங்க, மற்ற இனத்தினரையும் கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி நான் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. நீ ஒழுங்காக இரு முதல்ல. அதனால் வந்து மண்ணை சாதிக்க வந்து நீங்கள் திட்டி வீடியோ போட்டிருக்கீங்க. ஆமாம், என்னை வல்கர் வார்த்தையில் திட்டினாரு, நான் வல்கர் வார்த்தையில் திட்டினேன். சரி, மண்ணை சாதிக்கு நீங்கள் திட்டிருக்கீங்க, ரைட், ஓகே. ஆர்கே முத்து ரவின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்கார் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி நீங்கள் அவர் பேசியிருக்கீங்க, திட்டிருக்கீங்க, எதனால் அவங்களெல்லாம் இதுக்கு திட்டிருக்கீங்க, பேசியிருக்கீங்க? எதனால் திட்டிருக்கேன்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ ரீசனாக தான் ஒரு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். என்ன சொன்னேன்னா, ஆம்பளையாக இருந்தால் வீட்டுக்கு, அதாவது என்னை திட்டுறவங்கள எல்லாரையும் கிடையாது, என்னை திட்டுறவங்கள வாங்க அப்படிங்கும்போது, ஆம்பளையாக இருந்தால் ஒண்டிக்கு ஒண்டி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு, இவன் ஆர்கே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரே ஒன்றா கூட்டிட்டு வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், அப்புறம் என்ன சாப்பாடு? ஆமாம், அதனால கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் அப்போ தான் வந்து ரேஷன் கடைக்கு வெளியே போயிருந்தேன். அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் ஓடி போயிட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க. ஓடி போகிறவங்க இவங்க வர்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் ஓடி போகிறதுக்கு? என்ன லைவாக போட்டுட்டு வந்தாங்க, என் வீடு என்ட்ரு ஆகும்போது நான் வந்துட்டுருக்கேன் அப்படியே லைவே வச்சுக்கிட்டே வந்து என் வீட்டில் இருந்தாங்களா? நாங்கள் கேஷுவலாக வந்து சிக்கன் எடுத்துகிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு நாங்கள் கேஷுவலாக வரும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துருச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை தேடி ஒரு ரெட் டாக்ஸி ஒன்று, ஒரு டாடா சுமோ, பழைய டாடா சுமோ, ரெண்டு கார் போதும், இதில் நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் வந்துடும். எங்கள் வீட்டு சைடு யார் வந்தாலும் போனாலும் ஒன்றே இன்ஃபார்ம் வந்துடும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு யார் இந்த மாதிரி வந்தாலுமே எனக்கு போலீஸ்லேருந்து வந்துடுவாங்க, என்னம்மா எதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. நான் உடனே போய் எங்கள் செக் போஸ்ட்டு பக்கத்தில் இருக்கனால காவல்துறைகிட்ட போய் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்கும் போது அவங்க வந்தாங்க, சத்தம் போட்டாங்க, எதுனாலும் நீங்கள் ஸ்டேஷனில் தான் பார்த்துக்கணும், எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க அப்படி மாதிரி. என் பையனைலாம் வந்து என்ன சம்மதம் இல்லாமல் பையனை வந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. என்னடா சாப்பிட்ட, என்ன உங்கள் அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அது என்னோட குழந்தை, என்னோடய பர்மிஷன், நாளைக்கு என் குழந்தைக்கு ஒன்றோ இல்லை என் குழந்தை காணா போச்சுனால கண்டிப்பாக இவங்க தான் பொறுப்புன்னு நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆர்கே ரவி, மண்ணை சாதிக்கு, திலகா, இவங்க மூணு பேரும். ரெண்டாவது இப்போ சூர்யா தேவின்னு ஒரு லேடி வந்து புதுசாக, அந்த அம்மாக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மாக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபை அம்மா. ஹைஃபைன்னா அந்த ஆக்டராக பார்த்து திட்டுவாங்க. ஓ, நம்ம சிவா அந்த அண்ணா பேர் கூட எனக்கு வரலையே, நம்ம வனிதா சிஸ்டரோட அப்பா விஜயகுமார் சார், அவங்க பொண்ணை டார்கெட் பண்ணாங்க. அப்புறம் நாஞ்சில் விஜயை டார்கெட் பண்ணாங்க. இவங்களுக்கு என்னென்ன அந்த பப்ளிக் சிட்டியில் இருக்கவங்களா பார்த்து பேசுனா வீவ்ஸ் போகும் அப்படிங்கிறத மாதிரி இவங்களோட டார்கெட். அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. இந்த குறிஞ்சி பூ பூக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. 12 வருஷத்துக்கு சாரி, அந்த மாதிரி வர மாதிரி வருவாங்க. 7.5 இருப்பாங்க, அப்புறம் 3 மாதம் உள்ளே போயிடுவாங்க, திருப்பி ஜாமீனில் வெளியே வருவாங்க, அப்புறம் திருப்பி 7.5 தாந்தாரவடி அப்படின்னு காட்டுறாங்களா அவங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க புதுசாக. அந்த மாதிரி தான் அவங்க முத்துரவி வந்து அந்த மாதிரி தான் நீங்கள். இப்போ சூர்யா தேவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி சண்டை வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஆள் காணோம், திடீர்னு குக் பண்ணலாம் ஆரம்பிச்சு, முட்டை புளிக்குழம்புன்னு சொல்லி வச்சு காமிச்சாங்க. நம்ம எதுவும் பேசலை. சம்மந்தமேலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் முளைச்சி வந்து நிற்கிறாங்க. ஏ, நீ என்னடி பெரிய ரவுடியாடி, நான் இருக்கடி ரவுடினு, இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த அம்மா வந்து பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா. வாடி பார்த்துக்கிறோம். ஆமாம், இந்த வீவஸ் போகலை. அதுக்கப்புறம் என்ன பேசுனதை பார்த்தா பயங்கர வீவஸ் போயிருச்சு. இந்த அம்மா எப்படின்னா, இந்த அம்மா தான் ஹெட், இந்த குரூப்புக்கெல்லாம் ஹெட் அந்த அம்மா தான். வீவஸ் போறதுக்காக தான் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வீவஸ் போறதுக்கு தான் பண்றாங்க. நீங்க
அடுத்தவங்களாம் பேசக்கூடாது. இப்போ நான் என்ன இப்போ குக்கிங் பண்ணுறேன், இப்போ ஒன்று மேலே ஒரு மாதம் நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் பேசலையா? நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை வந்து பேசாமல் இருங்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் யாருமே பேசாதீங்க. நான் பேசுனா என் மேலே என்ன நடவடிக்கையோ நீங்கள் எடுங்க. ஓ, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேரில் ஒரு மாதத்துக்கு யாரும் பேசக்கூடாது, நீ யாரும் பேசாதீங்க, இவங்க பேசாம இருப்பாங்க, ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க உங்களை பேசுவீங்களா, அப்படித்தானே சொல்றீங்க? அப்படி எல்லாம் சொல்ல கிடையாது. ஓன் கண்டென்ட், உங்களோட சொந்த முயற்சி என்னவோ அதை செஞ்சு வீடியோ போடுங்க. உங்க சொந்த முயற்சி, சமைக்க தெரியுதா, இல்ல குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குது, இல்ல புக்கு படிக்கிறீங்களா, அந்த மாதிரி வந்து நாட்டுக்கு எவ்வளவு நல்ல விஷயம், அதை செஞ்சு நீங்க ஓன் கண்டென்டா வீடியோ போடுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சூர்யா சூர்யா சூர்யா, எதை திறந்தாலும் சூர்யா சூர்யா. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, யூடியூப் சம்பாதிக்கிற வருமானமே என்னாலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? உங்களால யாருக்கு ஓடிக்கிருக்கு? யூடியூப் ட்ரோலர்ஸ் எல்லாருக்குமே தான். ஓ, யூடியூப் ட்ரோலர்ஸ், இந்த யூடியூப்ல இருக்கிற எல்லாருமே ஒரு சூர்யா வச்சு தான் சம்பாதிச்சிருக்காங்க. ஏன் இப்ப ரீசனா கூட பாருங்க, ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டதுல வந்து இவங்களுக்குலாம் வியூஸே போகாது போய் பாருங்க, 1.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இப்போ நாலு நாள்ல இவங்க நல்ல திறமையா கட்டி இப்போ போட சொல்லுங்களே பார்ப்போம். அந்த வியூஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் விடுற சவாலுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் மீடியா விட்டு நான் வெளியே போறேன். அப்போ ஆர்கே முத்துரவி, சூர்யா தேவி, மன்னே சாதிக்கு, சாதனா, திவ்யா, இவங்கெல்லாம், ஜிபி முத்து, இவங்கெல்லாம் அவங்ககிட்ட வந்து பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, திட்டுறாங்கன்னா இவங்க வந்து வியூஸ் போகணும், சம்பாதிக்கணும்னு நினைச்சுதான் பேசுறாங்க. கண்டிப்பா அதுதான் உண்மை. ராமேஸ்வரம் போறது பசங்களோட இப்ப ஒருத்தவங்க திட்டினாங்க அப்படின்னா அமைதியா இருப்பாங்க. அதை ஓயாம எல்லாரும் சேர்ந்து திட்டும் போது ஒருத்தவங்க கோவப்படத்தான் செய்வாங்க. மரியாதை கொடுத்தா மரியாதை வாங்கிக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட அதுதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல நீ தான் திட்டுற, அதாவது மக்கள் எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நீ வந்து குழந்தைகள் படிக்குது ஆபாசமா பேசுற அப்படின்னு, ஆபாசமா நான் பேச கிடையாது, எனக்கு பசங்க இருக்காங்க. நீ ஆபாசமா பேசல, அதாவது சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஆபாசமா பேசினேன், பேசலன்னு சொல்ல வரல. நான் என் பசங்க உண்டு, ஃபேமிலி உண்டு, நான் இருந்தல்ல, என்னை வாட்டுக்கு விட வேண்டியதானே. நான் வந்து லைவ் போடுறேன்னா என்னோட ஏதோ கொஞ்சம் போர் அடிக்குதுங்கிற டைம் பாஸ்க்கு நான் லைவ் போடுறேன். சரி, மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப சமையலோ அளவு குறிப்போ இல்ல என்னவோ அதை நம்ம செய்யலாம். லைவ் போடுறல, கண்ணுக்கே முகம் தெரியாத ஒரு நபர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையும் ஒரு தாயும் பிள்ளையும் வச்சு பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் நான் 1000 தான் என்னமோ இருந்துட்டு போகிறேனே, ஒரு பையனையும் அம்மாவையும் வச்சு பேசும்போது எனக்கு கோவமா வராதா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தான் நான் வந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, எப்படி யூடியூப்பில் தவறு செய்கிறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து இவ்வளோ தூரம் போராடுறாங்களோ, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களா, இந்த 1 ஐடியை வச்சுட்டு 1000 ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நம்பர், ஒரு மெயில் ஐடி, ஆனால் 1000 ஐடி பிளாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முதல்ல நடவடிக்கை எடுத்தாலே பாதி யூடியூப் கிளியர் ஆயிரும். வலைதளங்களை பூரா எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தாலும் உங்கள் முகம்தான், உங்கள் மூஞ்சியவே எவ்வளோ இருந்தால் நாங்களும் பார்க்குறது. ஏன்னா நிறைய பேர் பார்த்து ஏகப்பட்டவர் யூடியூப்பில் பார்த்தா உங்களை தான் திட்டுறாங்க. யூடியூப்பை திறந்துன்னா சூர்யா அப்படி அப்படி இப்படின்னு பூரா திட்டுறாங்க. உங்கள் மூஞ்சி தான் எங்கே போனாலும் உங்கள் மூஞ்சி தான் எல்லா வீடியோவிலும் தமிழ்னா உங்கள் மூஞ்சி தான் வைக்கிறாங்க. சரி, உங்களை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. எதனால் வந்து உங்களை யூடியூப்பில் அதிகமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க? யூடியூபர்ஸு திட்டுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து வருமானத்துக்கு தான், அது நான் 100க்கு 100 சொல்லுவேன். வருமானம் கண்டிப்பாக வருமானத்துக்காக தான். நீங்களும் யூடியூப் வச்சுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு சும்மா அன்னதானத்துக்காக பண்ணிவிடுறீங்க? அறிவு இருக்கா அறிவு இல்லையா, ரொம்ப நேரமாக நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என் வழியில் போய்க்கிருக்கேன்னா என் வீடியோ எடுத்து 10 பேர் போடுறாங்கன்னா அது எதுக்கு சம்பாதிக்கத்தானே? அடுத்தவங்க வீடியோ யார் வீடியோ தான் நான் என் ஐடியில் போட்டிருக்கேன். அது வரைக்கும் யார் போட்டாவையாது, யார் வீடியோவையாது, யார் ஆடியோவாது, என்ன யாரில் யாரை பற்றியா நான் இது வரைக்கும் எதாவது பேசியிருக்கேனா? பேசுனா திருப்பி பேசுவேன். யார் வீடியோ தான் நான் போட்டிருக்கேனா என் ஐடியில்? அப்போ என் வீடியோ எடுத்து என் மற்றவங்க ஏன் போடணும்? அப்போ ஏது அவங்களுக்கு அதனால என்ன யூஸ்? சரி, வீடியோ போடுறாங்களே, ஆடை கட் பண்ணிட்டு போட சொல்லுங்க பாப்போம். அவ்வளோ நல்லவங்க, ஆடை கட் பண்ணுங்க. கேளுங்க மக்களே, கேளுங்க. யூடியூபர் சார் வந்து நியாயத்துக்கு தானே போராடுறீங்க? இப்போ மக்கள் நியாயத்துக்காக போராடுறாங்கன்னா நியாயம் இருக்கு. அவங்க எந்த வருமானத்துக்காகவும் போராடல, குழந்தைங்களோட நல்லதுக்கும் மக்களோட நல்லதுக்கும் அதுக்காக தான் வந்து போராடுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அவங்கள வந்து நான் மனசார வந்து ஏற்றுக்குவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, லைஃபை யோசிக்கிறாங்க அவங்க. ஆனால் இந்த யூடியூப் சேனலை வச்சுருக்கிற பசங்க பூராமே உங்களோட ஆடை கட் பண்ணிடுங்க, மேனிஸ்டேஷனை கட் பண்ணிடுங்க. தாராளமாக நீங்கள் என் வீடியோ எடுத்து போடுங்க, நான் மனசார ஏற்றுக்கிறேன். நீ வந்து ஒரு வீடியோவுக்கு 6 விளம்பரம் 7 விளம்பரம் வைப்ப, வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கு வியூவர்ஸ், எதுக்கு போடுற? நீ நியாயம் கேட்க தான் நீ வந்து வீடியோ போடுறியா? நான் கேட்குறேன், நியாயம் கேட்குறேன், எதுக்கு விளம்பரம் வைக்கிற? விளம்பரம் வைக்காத, விளம்பரம் வைக்காமல் வீடியோ போடு, நான் ஏற்றுக்கிறேன். இல்லைனா எல்லா சேனல் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அடுத்து கம்ப்ளைண்ட் சேனல் மேலே பூராமே பண்ணுறேன். அப்போ உங்கள் மூஞ்சி உங்கள் முகரக்கட்டையை வச்சுட்டு வருமானம் சம்பாதிக்கிறாங்க, அதனால் வீடியோ போடுறாங்கன்றீங்க? அதுதான் உண்மை.
உங்க மூஞ்சிக்கு அவ்வளவு சரி. அப்ப அது உண்மை இல்ல அப்படின்னா நான் தான் சொல்ற விளம்பரத்தை கட் பண்ண சொல்லுங்க, மாண்டேசனை கட் பண்ண சொல்லுங்க. உடன்குடி அவர் வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அவர் வந்து ஒரு அநியூனியமா இருந்தீங்க. நீங்க டிக்டாக்ல எல்லாம் வீடியோ எல்லாம் நானே பாத்திருக்கேன். நீங்கள் அவரை வந்து இங்கே மாமா அப்படின்னு அவர் அங்கேருந்து ஏமா அப்படின்வாரு. இப்போ ரெண்டு வருஷத்துல நல்ல ஒரு உறவு முறை இருந்துச்சு. அப்படி இருந்து கொஞ்சம் குழாவி இருந்த டயத்தில் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த உடனே அடி கிழட்டு முண்டை அடி கிழட்டு சிரிக்கி அடி கிழட்டு அப்படின்னு உங்களையும் உங்கள் ஒரிஜினல் கனவு இருக்காரில்ல அவரை டே கிழவா டே கிழவான்னு சொல்லி உங்களை நார் அடிக்கிறாரு யூடியூப்பில். உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. எதனால் பேசுகிறாரு? உங்களுக்கு என்ன உறவுமுறை என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன பிரிவினை வந்துச்சு? உறவு என்ன நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஃபோன் நம்பரை வந்து பிளாக்ல போட்டாரு அவர். நான் பேச வாய்ப்பு கிடையாது. அப்பப்போ வந்து தூது விடுறாராம் அவர் மனசில் நான் இருக்கேன். அதனால் கலெக்ட் புதை வேணா சிரித்து புகழ்ந்து பேசினா மக்கள் எல்லோரும் காரித்து போய்விட்டாங்கண்ணா. ஏட்டா நாங்கள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணால் நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணியான்னு சொல்லி விடுவாங்கள்ல. மாமாவே சொல்லியிருக்காரு அடிக்கடி கலெக்ட் மூதேவின்னு. ஆ காதல் தூது விடுறாரு கலெக்ட் மூதேவி கலெக்ட் மூதேவி நாரா மூதேவி செத்த மூதேவி அப்படிங்கிறதெல்லாம் வந்து காதல். அது உங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியம் ஃபார்வேர்டு. யாராக இருக்கு? எனக்கும் எங்கள் மாமாக்கும். எந்த மாமா பேர்? சீப்பி முத்து மாமா. அதனால் வந்து அப்பப்போ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தூங்குனியா உடம்ப பார்த்துக்க நான் இருக்கேன். நாரா முதியவினா நான் இருக்கேன். கிழட்டு முதினா சாப்பிட்டியா சரியா? அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்வேர்டு இருக்குது அதில். அப்படியா? ஆமாம். அது நலன் விசாரிக்கிறது அது உங்களுக்கு தெரியாது. சரி கலெக்டர் மூதேவி. ஆ இல்லைங்க, நீங்கள் தானே சொன்னீங்க கலெக்டர் சாப்பிட்டேன்னு கேட்க சொன்னீங்க. சாப்பிட்டேன்னு தான் உங்களை கேட்டேன். ஆ சாப்பிட்டீங்களா நீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பு உங்களுக்கு இருக்காது. பருப்பு இன்டர்வியூ போய்க்கிருக்கேன். இந்த மாதிரி ஜிபி முத்து வந்து நீங்கள் வந்து ஜிபி முத்து வந்து உங்களுக்கு கலெக்டர் மூதேவி அதெல்லாம் திட்டது வந்து உங்களுக்கு புகழ்ற மாதிரி இருக்கு. ஆமாம். அப்போ அவர் திட்டம்னா உங்களுக்கு கோபம் வரல? வராது. சரி உங்களுக்கு தான் ரைட்டு. உங்களுக்கு மூணு முடிச்சு தாலி கட்டி ஐயரை வச்சு பூசை பண்ணி உங்கள் நெத்தியில் குங்கு முடிச்சு உங்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிருக்காரு சிக்கந்தருண்டு. அவரை வந்து டே கிழடா டே கிழட்டு மூதேவி அப்படின்னு சொல்லி டே கிழவா கிழவாருன்ட்டு ஒரு ஆயிரம் தூரம் போட்டு திட்டுறாருல, உங்களுக்கு கோபமே வரலையா? வரல. ஏங்க உங்க புருஷனா தாலி கட்டின புருஷனா திட்டாரு வரலன்னு? சகல ஏ சகல என் ஆசை காதலியே என் கனவு கண்ணியே என் கவர்ச்சி கண்ணியா பத்திரமா பார்த்துக்க பதமா பாத்துக்க இதமா பாத்துக்க அப்படின்னு வந்து சொல்றதுக்கான அர்த்தம் தான் அதுவும். அது உங்களுக்கு புரியல. ஓ உங்களை வந்து நார மூதேவியும் கிழட்டு மூதேவியும் அவரை வந்து கிழட்டு கிழட்டு பேலுன்னு சொல்லி சொல்றது வந்து புகழ்றாரு அப்படின்றீங்க. ஆமா. அப்ப வந்து நீங்க இன்னும் ஜிபி முத்து என்ன நேசிக்கிறீங்க? கண்டிப்பா. சரி. ஏன் தொண்டைய ரொம்ப விக்குதா? தண்ணி தான் வந்துச்சு. வேற இந்த இன்டர்வியூ முடிஞ்சோன்னா ஒரு பாயசத்தை போட்டு கொடுத்துருவோம். சரி ரைட். அதாவது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கும் டிக்டாக் ப்ரோக்ராம் அந்த சாதனாவுக்கு வந்து ரொம்ப நாரி போன சண்டை. நீங்கள் வந்து அவளை பார்த்துட்டு காரி துப்புறதா, உங்களை பார்த்து காரி துப்பு, நீங்கள் வந்து அவளை வந்து அவள் கூரை வீட்டில் இருக்கா கம்மாய்க்கு வந்துட்டு போ கம்மாய்க்கு வந்து தண்ணியை கூட்டுகிட்டு போகிறா அப்படின்னு நீங்கள் அவளை பற்றி சொல்லி என் வீட்டு பார்த்துட்டு பாருங்க பல பழகு அதை பார்த்துருக்கலாம் நான் சோறு நிற்பேன் கஞ்சி குடிப்பேன் அப்படிலாம் ரொம்ப புகழ்ந்துலாம் பேசியிருந்தீங்களே, எதனால் வந்து சாதனாவுக்கு பேசுனீங்க? உங்களுக்கு அவளுக்கு என்ன பார்க்க? நான் சொன்னதே உங்களுக்கு குத்தமா? நம்ம மோடி ஐயாவே சொல்லியிருக்காங்க திறந்த வழியில் மனம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் நான் சொன்னால் எப்படி குத்தமாகும்? போடுற ட்ரெஸ்ஸுக்கு நான் என்ன கேட்டேன்? வேலை கக்கூசு இல்லை, ஏன் உனக்கு இந்த குத்தாட்டம்? உங்கள்கிட்ட ட்ரெஸ் வாங்குறீல்ல, கவர்மெண்ட் இத்தனைக்கு பணமும் தருதுமா, கழிவறை கட்டுறதுக்கு பணமும் தருது, வாங்கி நீ கட்ட வேண்டியதானே. நீ இம்புட்டு குத்தாட்டம் போட்டுட்டு கம்மாய்க்கில் போறிய, எவனா வீடியோ எடுத்து போட்டானா எவ்வளோ அசிங்கமாகும். அதனால அக்காவோட நலனுக்கு தான் சொன்னேன். ஆமாம். அதனால் நீங்கள் உங்கள் வீடு பாத்ரூம் காமிச்சு நாங்கள் அதுக்குள்ளே தான் நாங்கள் இது இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்கள் பாத்ரூமை புகழ்ந்து சொல்லி அவங்கள வந்து பேசியிருக்கீங்க. அதனால தான். ஆமாம். மற்றபடி சாதாரண உங்களுக்குள்ள நட்புலாம் எப்படி நல்லா தானே இருக்குது? எங்களுக்குள்ள வந்து ஓவர் நட்பும் கிடையாது, ஓவர் சண்டையும் கிடையாது. என்னென்னா ஊர்க்கார பொண்ணு இதான் எனக்கு தெரியலன்னா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி இரு அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்போ குடும்ப சண்டை போட்டு அப்பப்போ சண்டை போட்டு சண்டை போடுங்க அப்போ இப்போ ஒன்று குடிக்கிறது. ஆமாம். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சாகணும் யூடியூப்பில். ஆமாம். எல்லாம் நேரம் காலம் என்ன பண்ணுறது? சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இல்லை இல்லை. இப்போ இந்த திவ்யான்னு ஒருத்தர் இருக்காங்க, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நல்லா கருப்பாக நல்லா பார்க்குறது ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்களாம் சொல்லிக்கிறா குட்டி நயன்தாரான்னு சொல்லி திவ்யா கார்த்திக். அவங்க வந்து என்ன நயன்தாரா? குட்டி நயன்தாரா. குட்டி
அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுங்க. இங்க சூட்டு வந்திருக்கிறப்பதான் அந்த பொண்ணு தெரியும். இவர் வந்து இந்த மண்ணை சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அவரை வந்து நீங்க யூடியூப்ல திட்டி ஏதாவது போடுறீங்க. அவர் வந்து உங்களை பத்தின நிறைய புகார்கள் அவர் வந்து யூடியூப்ல சொல்லியிருக்காரு. எதனால அவர் சொல்றாரு உங்களுக்கு, அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ எங்களுக்கு முன்னாடி அவர் ஏதோ பப்ளிசிட்டியா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் ஏதோ ஃபெமிலியரா இருந்தாராம்ல, எனக்கு தெரியாது. மண்ணை சாதிக்கு அப்படிங்கிற ஒரு நபர் யாருன்னா எனக்கு தெரியும், இப்பதான் ரீசனா தெரியும், இந்த ஒரு மாசமா ரெண்டு மாசமா. அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, அதை நல்ல விதமாக எத்தனையோ ஆண்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏமா ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா சகோதரர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த நாதாரி நாய், நாய்க்கு பிறந்த நாய் இது என்ன பண்ணுது, பெண்களை கேவலப்படுத்தும் விதமாக நைட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு பாடி போட்டுக்கிட்டு உள்ளே வந்து துணியெல்லாம் வச்சு அமுக்கிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்களையும் கேவலப்படுத்துகிறான் பெண்களையும் கேவலப்படுத்துகிறான். இவன் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், இதை நான் கேட்கணும். அப்போ வந்து அவர் வந்து உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுலாம் பொய்யின்றீங்களா? முதல்ல அவரை ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்கள், நல்ல ஆம்பளையாக ட்ரெஸ்ஸாக போட்டு வந்துட்டு அப்புறம் பேச சொல்லுங்கள். சரி, இப்போ இந்த ஆர்கே முத்துரேவின் ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவர் உங்களை பற்றி வீடியோ போட்டுக்காரு, அருவா கம்பளம் தூக்கிட்டு உங்களை அடிக்க வந்துடுறாரு வீட்டுக்கு, நீங்கள் பயந்து ஓடி போய் ஒழிச்சிட்டீங்கன்றாங்க, உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றுக்கு போயிச்சுட்டாங்க, கையால் ஆடிச்சுட்டாங்க, அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? ஒன்றுக்கு போனால் கழிவு போட தான் வந்தாங்க, நான் தான் வர சொன்னேன். அப்படியா? அலசி போடுறதுக்கு சோப்பு போட்டு துவச்சு. யாரை? அவர் சிக்கந்தர், நீங்கள் தான் சொன்னீங்க ஒன்றுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி, அதை துவச்சி போட்டு அலசுறதுக்கு தான் வர சொல்லியிருந்தேன். யாரை வர சொன்னீங்க? ஆர்கே ரவியை. ஓ, அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? இல்லை தும்மு தும்னு ஒரு நாலு பேர் வந்தாங்க, உங்களெல்லாம் சண்டை போட்டாங்க, அடித்தாங்க, பிடிச்சாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பிரச்சனையாச்சுன்னு நீங்கள் நிறையா வலைதளங்கள்ல நிறையா பேசியிருக்கீங்க. ஆம்பளையாக இருந்தால் நே ஒத்தைக்கு ஒத்தவான்னு சொல்லி நான் கூப்பிட்டா ஒண்டியாக தானே வரணும். பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், பாவம் அவன் பொண்டாடி புருஷன் ஊருக்கு போயிட்டான்னு போய் ரொமான்ஸ் தான் பண்ண போனானா, இந்த நாளாண்டாயும் அவனே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானா? ஆமாம், அந்த மாதிரி வந்து என்னத்தை ஒரே கிளியாக கிழிச்சு விட்டு போயிட்டாங்க. இங்கே அவங்க இங்கே வந்தேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் வந்துருச்சு, இன்ன வண்டி நம்பரு, இன்ன காரு, இத்தனை பேர், இன்ன ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் வந்துருச்சு. நான் போய் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் செக் போஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது போய் சொன்னேன். அப்படின்னோடனே நீங்கள் எதுக்குமா இங்கே வந்தீங்கன்னா, இல்லைங்க அப்படிங்க சார், இப்படிங்க சார், நீங்கள் நடங்க ஸ்டேஷன் விட்டாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு போகும்போது எந்த அளவுக்கு நம்ம மரியாதையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அவங்க வந்து இந்த ஆர்கே ரவியும் அவர் மனைவி வந்து காவல்துறையை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. இப்போ நான் பேசினேன் அப்படிங்கும்போது வந்து நான் அந்தளவுக்குலாம் வந்து அவங்கள எப்போவுமே பேச மாட்டேன், எப்போவுமே சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, டிஸ்டன்ஸ் இடைவெளை விட்டு தான் வந்து உட்காரணுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த அதிகாரிகள் சொன்னாங்க. நாங்கள் நாலு நாலு பேராக தான் உட்காந்துருந்தோம். இந்த அம்மா பார்த்தா சேசனை வீடியோ எடுக்குது, அந்த அதிகாரிகளை வீடியோ எடுக்குது, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுறேன் பாருங்க, போய் போய் ரோட்டில் நின்றுக்குது, நீ உட்காருங்கம்மான்னு சொல்லி நிறைய இடம் இருக்குது, உட்காருங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னப்ப வேற ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு வந்து அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் தேவையில்லாமல் வந்து என்னை பேசுனாங்க. நான் அவங்க பேசும்போது எழுதி கொடுத்துட்றேன், இனிமேல் அவங்க என்னை பேசக்கூடாது, நான் அவங்க பேசுனா எழுதி கொடுத்தோம், அவங்க அவங்க போயிட்டாங்க, நான் வந்துட்டேன். அதாவது நீங்களும் டிக்டாக் புகழ் கவர்ச்சி கண்ணி, நீங்களுக்கு நீங்கள் நீங்களும் கவர்ச்சி கண்ணி, அவங்களும் ஒரு கவர்ச்சி கண்ணி. இலக்கியா டிக்டாக் போகணும், இலக்கியாவும் நீங்களும் ஒரு ஆடியோ ஒன்று பேசியிருக்கீங்க, அதாவது மலேசியாவுக்கு சிங்கப்பூரா, சிங்கப்பூருக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பேரம் மாதிரி ரேட்டு மாதிரி ஏதோ பேசியிருக்கீங்க, அது வந்து நிறையா வலைதளங்களில் வந்துருக்கு, அது நீங்கள் தான் பேசுனீங்களா? எதுக்காக நீங்கள் பேசுனீங்க? இலக்கியா உங்களுக்கு என்ன தொடர்பு? இதனால் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, அதை சொல்லுங்கள். அந்த ஆடியோ பேசி நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம், ஒரு வருஷம் இருக்கும் அந்த ஆடியோ நான் பேசி. அந்த ஆடியோவில் லாக்டவுன் போட்டதை பற்றிலாம் பேசியிருந்தீங்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தப்போ பேசினது, அதாவது சிங்கப்பூர்லேருந்து வந்து ஆறு மாதம் கழிச்சு, ஆறு மாதம் லாக்டவுன் போட்டாங்கன்னு சொன்னானா, அந்த ஆடியோ பேசி நான் ஆறு மாதம் ஆச்சு, ஆறு மாதம் ஆச்சு, ஆ சரி, அப்போ 12 மாதம் ஆச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தோன்னே பேசினேன், போயிட்டு வந்தோன்னே பேசினாலே இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போயிட்டு வந்து ஆறு மாதம், இப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஆறு மாதம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதாவது சினிஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியுது என்னென்னா, ஒரு சினிஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து விருப்பப்படுறது வந்து சாதாரண ஒரு விஷயம், போகிறதும் போகாததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அப்படிங்கும்போது இப்போ நான் இருக்கேன், எல்லாருக்கும் என்னோட முகம் தெரியுது அப்படின்னா என்னை தனிப்பட்ட முறையில் வந்து என்னையவே நிறைய பேர் வந்து
இது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து நம்ம வந்து கஷ்டத்துக்காக தப்பு பண்ணது ஒரு நேரம். இப்போ வந்து எனக்குன்னு சொல்லி நிரந்தர ஒரு வருமானம் இருக்குது. சொந்தமாக உழைச்சி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், இன்டர்வியூ கொடுக்குறேன், அடுத்தடுத்து படம் நிறைய புக் ஆகிருக்கு, ஆல்ரெடி படம் ஒன்று நடிச்சிருக்கேன். இது இல்லாமல் யூடியூப்பில் வந்து எனக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது இந்த வருமானம் வரலை, நமக்கு சம்பாதிக்க வழி தெரியலங்கிற சூழ்நிலையில் நான் தப்பு செஞ்சேன். அது நான் என்னோடய இதில் தான் பண்ணினேன். அப்படிங்கும்போது இலக்கியா வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா யாரோ கேட்டிருந்தாங்க, யாரோனா இந்த மாதிரி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறப்ப நான் கூப்பிட்டப்போ அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கும். இது வந்து யாரையும் நான் கட்டாயப்படுத்தி பேச கிடையாது, நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா தெரியும் அந்த ஆடியோவில். நான் வந்து ஒரு மைனர் பொண்ணையோ இல்லை வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்க பிள்ளையோ வந்து கட்டாயப்படுத்தி இல்லைம்மா நீ போமா, உன் கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பணம் வேணுமோ நான் செய்கிறேன், உன் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நீ எதாவது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிற அளவுக்கு அந்தளவுக்கு நான் வந்து ஒரு மோசமான பொண்ணு நான் கிடையாது. இலக்கியாவோட சம்மதத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அவள் ஒரு ஆக்டர், நானும் ஒரு ஆக்டர் அப்படிங்கும்போது விருப்பப்பட்டு போகிறதும் போக தான் அவளோட விருப்பம். கேளுன்னு சொன்னாங்க, நான் கேட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த பிரச்சனையை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசுறதில்ல, ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடியோ வரல, இப்போ தானே அந்த ஆடியோ வந்திருக்கு. ஆமாம், பிரச்சனை வந்து ஆடியோ போடும்போது தானே உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யார், இந்த ஆடியோ யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுவும் யாருங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா, அந்த ஆடியோ யார் ரிலீஸ், அதாவது யாருக்கு அந்த ஆடியோ நான் அனுப்புனேன், அவங்க யாருக்கு அனுப்புனாங்க, அவங்க இவங்களுக்கு யார் அனுப்புனா அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். இல்லைங்க, இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக வந்து நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்க, சண்டை போடுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ ஒருவேளை பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக நீங்களே அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். அப்படி எப்படி பண்ணுவாங்க, நம்மளே பேசின விஷயம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பேசுகிறவங்க போது நம்மளே அதை ரிலீஸ் பண்ண மாட்டோமே. சரி, அப்போ நீ ரிலீஸ் பண்ணலாம், அப்போ நீங்களும் இலக்கியாவும் இல்லை இல்லை, இது அவங்க வந்து ஏதோ பணம் கொடுத்து அந்த ஆடியோ வாங்கினாங்க, பேரம் பேசி வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஃபோனு, இலக்கியாட்ட ஒரு ஃபோனு, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியிருக்கீங்க. இப்போ நீங்க அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணா இலக்கியாதான ரிலீஸ் பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு பண்ண வாய்ப்பு இல்லை. அவ பொண்ணு ஏங்க, நம்ம தவறு செய்யறோம்னா அது மறைமுகமா தான் யாருமே செய்வாங்க, ஒழிச்சு இவ்வளவு பப்ளிக்ல வந்து செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க பண்ணலாம், உங்க போன்ல இருந்து எப்படி அந்த ஆடியோ போச்சு? இந்த ஆடியோ என்ன போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வெளிநாடு நான் போனதுல வந்து கொஞ்சம் ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிடிக்கல, கூட இருந்த ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிடிக்கல. அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையானாலும் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். சிங்கப்பூர்ல வந்து டிக்கெட் கிடைச்சோடனே நான் வந்துட்டேன். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எப்படி இந்த ஆடியோ போச்சுருந்தாலும், ஆனால் நான் வந்து அனுப்புனது வந்து ஒரு நபர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்கடையில் எனக்கும் பிரச்சனை வந்தனால நானும் அவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ இந்த ஆடியோ எப்படி போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தேவையில்லாமல் பாவம் அந்த பொண்ணு ஃபேமிலியில் இருக்கே அப்படிங்கிறதுனால நான் யோசிக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் வெளியே வந்துருச்சு, போட்டாங்க யூடியூப்பில். யாரோட போட்டா? அந்த ஆடியோ அனுப்புன அந்த பொண்ணோட போட்டோவும் போட்டுட்டாங்க யூடியூப்ல. போட்டாங்க. ஆர்கே ரவிக்கும் அந்த பொண்ணுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. அந்த பொண்ணு நிறைய பேருக்கு இதே மாதிரி ஆதாரங்கள் வந்து ஆடியோன்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த பொண்ணு அனுப்பியிருக்கு. அந்த மாதிரி தான் இது. வெறும் ஆடியோ தான் வந்துச்சு, வீடியோ ஆடியோ அது இல்லைல்ல. அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு மோசமாக நான் போகலை. அந்த மாதிரி போகல, ஆடியோ வந்தது மோசம் இல்லை, வீடியோ வந்தால் மோசம். எனக்கு என்னமோ ஆடியோ வந்து பேசுறது வந்து தப்பாக தெரியல. ஏன்னா நம்ம எனக்கும் கொஞ்சம் சட்டத்திட்டங்கள்லாம் தெரியும். அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் பேசியிருக்குது, அது நல்லா கேட்டிங்கன்னா. அந்த இலக்கியா பொண்ணு இவ் விருப்பப்பட்டு பேச்சு, அதுக்கப்புறம் சரிப்பா நான் சொல்கிறேன்ட்டு அதோட நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் பேசக்கூட இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இதில் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் கொடுத்தாதே எங்கள் மாமாஜி பூத்து தான். அப்படியா, யார் நம்பர்? இலக்கியா நம்பர். இலக்கியா நம்பர். ஆமாம். சரி, இப்போ நீங்கள் இலக்கியா நீங்கள் பேசியிருக்கீங்க, அப்போ ரெண்டு பேரும் சிங்கப்பூர் போனீங்களா? அதெல்லாம் இல்லையே, நான் போகவே இல்லையே. இலக்கியா போயிட்டாங்களா? இல்லை, அது எனக்கு தெரியாது. இல்லை 3 லட்சம் இல்லை, அந்த ஆடியோ தான் லாஸ்ட்டு நான் பேசுகிறேன். 3 லட்சம் 4 லட்சம்னு பேசினேன் இல்லையா, அதனால தான் கேட்டேன். அதுதான் அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க, இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதோட ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஹெட்வெட்டாக பேசும். ஹெட்வெட்டானா எதையுமே ஸ்ட்ரைட்டாக பேசுகிறோம், இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுமா, நமக்கு அந்த மாதிரி பேசினா பிடிக்கலங்கிறனால நான் அதோட அதை கட் பண்ணிட்டேன். ஆமாம், நான் மற்றபடி நானும் வெளிநாட்டுக்கு போல யாரையும் போகிறதுக்கு கூப்பிடுவோம்ல, அந்த பிரச்சனையே வேணாம் விட்டு, எனக்கு தான் வருமானம் வருதுல்ல, நம்ம ஏன் அந்த திருப்பி அந்த கெட்ட ஒரு செயலுக்கு போகணுங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமலும் இலக்கியாவுக்கு தெரியாமலும் அந்த ஆடியோ வந்து வெளியில் வந்து? ஆமாம், இது நானும் இலக்கியாவும் இந்த ஆடியோ விட கிடையாது, எங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இந்த ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை, பிரபலமான ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு பத்திரிகையில் வந்துட்டு உங்களை பற்றி வந்து நீங்கள் வந்து வந்து பெண்கள் வந்து பாலியலுக்கு தள்ளி விடுறீங்க, நீங்கள் ஆபாசமாக பேசுகிறீங்க, குழந்தைகள் தப்பாக பேசுகிறீங்க, மற்றவங்களை தப்பாக பேசுகிறீங்க, வெளிநாடுகளுக்கு பெண்களை சப்ளை பண்ணுறீங்க,
ஏதோ ஒரு ஆப்னு சொன்னால் அந்த ஆப்பில் ஏதோ ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வந்து ஒரு பெண் வந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையில் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே அந்த ரிப்போர்ட்டையும் அதை அதை பற்றியான விஷயங்களையும் வந்து உங்கள் நீங்கள் நீங்கள் பேசுகிற மண்ணேசாரிக்கு ஆர்கே இவங்களோட யூடியூப்லலாம் அவங்க போட்டிருக்காங்க, எல்லோரும் இதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேசியிருக்காங்க யார் அந்த பெண்மணி, அவங்களும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சப்ளை பண்ணீங்களா? இல்லை, அந்த பொண்ணு பேசுகிறது வந்து அப்பட்டமான பொய். அந்த பொண்ணை நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது. இப்போ இலக்கியா கிட்ட பேசினா ஆமாங்க நான் பேசினேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசினேன் அப்படின்னு நான் ஒத்துக்குவேன். உண்மையை தவறு செஞ்சால் கூட நான் வந்து காவல்துறை கிட்ட கூட சொல்லுவேன், என்னோட சூழ்நிலை என்னோட குழந்தைங்களை வச்சுட்டு எனக்கு அப்போ வழி தெரியல, ஒரு வருமானத்துக்கு வழி இல்லைங்கிறனால நான் தவறு செஞ்சேன். ஆனால் இப்போ நான் திருந்தி என்னை டெஸ்ட் வேணுமா எடுத்துக்கிட்டோம், இல்லை என் ஃபோனை வேணுமோ ட்ராக் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நான் அதுக்கு வந்து எந்த இதுவுமே பண்ணலை. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து புதுசாக ஒரு பத்திரிகையோட அந்த சேனல் யூடியூப் சேனல், பத்திரிக்கை கூட கிடையாது, பத்திரிகை ப்ளஸ் யூடியூப் சேனலும் நிறைய பப்ளிக்சிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணாக வந்து யாருனாலே அனுப்பப்பட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து ஏதோ அதுவும் உண்மையுமேங்க நம்பவே முடியலங்க, என்னால் ஏதோ நான் நிர்வாண ஃபோட்டோ எடுத்தனா, நிர்வாணமாக வீடியோ எடுத்தனா, வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புனனா, இதில் நிறைய பெண்கள் வேற சிக்கியெல்லாம் தவிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? அதாவது எனக்கு முழுசாக இங்கிலீஷே தெரியாது, நான் எப்படி போய் இந்த அளவுக்கு போய் இறங்குவேன் நான் கேட்குறேன், எனக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது, இந்த பாஸ்போர்ட் விசா அது கூட என்னன்னு தெரியாது எனக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான பொய். அந்த பொண்ணு ஏதோ திங்கக்கிழமை என்னதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் கேட்டால் சொல்லுது அந்த பொண்ணு ஆள் வச்சு மிரட்டினேன், ஆர்கே ரவி அப்படி தான் அந்த ஆடியோ போட்டார், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதனால் எங்களுக்கு நிறைய கொலை மிரட்டல்லாம் வருது, எங்கள் உயிருக்கோ யாருக்கோ ஆபத்து வந்துச்சுன்னா வந்து சூர்யா ரவுடி பேப்பு தான், ஆடியோ போடுற வரைக்கும் இருந்த தைரியம், போட்டு முடிஞ்சோன்னா ஏன் பயம் வருது? அது தப்புன்னா என்னை கூப்பிடுவாங்களே, என்னை கேட்பாங்களே, நான் சொல்லிக்குவேன், ஏன்னா என் ஃபோனை இப்போ வரைக்கும் யாரும் ட்ராக் பண்ணாமல் கிடையாது, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, அதிகாரிகள் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தப்பு தான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தட்டி கேட்பாங்க, கண்டிப்பாக சட்டம் வந்து தண்டிக்கும். அப்படிங்கும்போது அந்த முஸ்லீம் பொண்ணுங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கூட கிடையாது அந்த பொண்ணுங்களை. அதாவது உலக புகழ் பெற்ற டிக்டாக் சூர்யா அவர்களே, இப்போ என்னென்னா உங்களுடைய கணவர், அதாவது உங்களுக்கு மூணு முடிச்சு தாலி கட்டின உங்கள் கணவர் சிக்கன் இருக்கு உங்களுக்கு, இதை 300 சொல்லிட்டீங்க, ஆ சரி சரி 301 வச்சுக்கோங்க உங்களுக்கு, அவருக்கும் ஓயாமல் சண்டை கொடுத்த யூடியூப்பில். இப்போ என்னென்னா ஒரு சமீபத்தில் ஒரு முந்தானத்தை ஒரு நாளாக முன்னாடி அழுது வீடியோ போட்டுக்காரு பாவம், எதை அழுது, ஏன் அப்படி ஏன் அழுது வீடியோ போடுறாரு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களா, இல்லை சண்டை போடுறீங்களா, இல்லை வந்து லேசாக வரப்போக பார்க்க வைக்க இருக்கீங்களா, உங்களோட உறவுமுறை என்ன உறவுமுறை? எங்களோட உறவுமுறை என்ன அப்படின்னா அவர் ஃபேமிலியை அவர் பார்த்துக்குவார், பார்த்துக்கிட்டே அவங்க குடும்பத்தோட சம்மந்தத்தோடு தான் என் கூட இருக்கார் சப்போர்ட்டுக்கு. ஓ, அவர் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிறாரு, இப்போ நீங்கள் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், இப்போ நான் தானே ஏதாவது தேவை எமர்ஜென்சி பணம் காசு எது வேணாலும் நான் தானே கொடுத்து பார்த்துட்ருக்கேன். சிக்கந்தருக்கு வந்து நீங்கள் தான் பணம் காசு கொடுத்து நீங்கள் தான் உதவி பண்ணிக்கலாம். ஆமாம், அப்போ அவர் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. ஆமாம், அப்புறம் அவர் அழுது அழுது வீடியோ போடுறாரு, அழுது அழுது நான் திடீர் திடீர்னு அவருக்கு வந்து குடும்பம் ஞாபகம் வந்துடும், ஒய்ஃபு குழந்தைங்க அந்த குடும்பம். ஆமாம், ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட நினப்பு வந்தனால அழுதுருவார், அதனால அழுது அழுது வீடியோ போடுறாரு. அந்த குடும்பத்தை நினச்சி அழுகிறாரா, உங்களை நினச்சி அழுகிறாரா? இல்லை, அந்த குடும்பம் நான் தான் பக்கத்தில் இருக்கல, அப்புறம் என்ன நினச்சி அழுகிறாரு? பொசுக்கணும் உங்களுக்கு அவருக்கு சண்டையாகி, என்ன உன் கூட வாழ மாட்டேன் சூர்யா அப்படின்னு அவரு சிக்கந்தரும் கூட சொல்லி உங்களை அடிச்சு வாயை கிழிச்சு மண்டையை உடைச்சு நீங்க அவரை கிழிச்சு அவரை தூக்கி போட்டு மிதிச்சு டக்குனு கண்டு பிரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? வேற நேரம் கோவம் வரல கோவம் வரல கோவம் வரலன்னு கோவர்றதுக்கு இல்ல, அடுத்து அடுத்து நீங்க வேற ஆளு, அடுத்து நீ வேற ஆளு ரெடி பண்ணிக்கிறீங்களா, இல்ல வேற ஆளு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நமக்கு அதுவே போதும், அதுவே போதும், அடிச்சாலும் புடிச்சாலும் அவர்தான். ஆமா, எல்லாமே அவர்தான். அழுதாலும் ஏலாம் அடுத்தலாம் தேடற அளவுக்குலாம் நமக்கு உடம்புல தெம்பு இல்ல. அப்ப நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்னதான் அடிச்சாலும் புடிச்சாலும் அவர் இருமிக்கிட்டே கிடந்தாலும் அவர்தான் வந்து ஒரு புருஷன். ஏங்க, இரும்புறதாங்க பெருசு, அவர் வரும்போது நல்லா தானே இருந்தாரு. இரும்பு நான் எல்லாத்துக்குமே வந்து இருக்க வேண்டிய மெயின்ல அவர் கரெக்டா இருந்தா போதும். சரியா, புரியுதா நேயர்களே? உங்களுக்கு கிடைச்சா எனக்கு கிடைச்சு, உங்களுக்கு கிடைச்சல இருக்க வேண்டியது கரெக்டா இருக்காரு. அதனால உங்களை குழந்தைகள் வந்து அவர் குழந்தைய நினைச்சு பாத்துக்கிறாரு, நல்லா பாத்துக்கிறாரு, அவங்கள சண்டையெல்லாம் ஒரிஜினலா வரும். சொல்லிருக்கேன், சண்டை போட்டா வந்து மீடியாவில் போய் சொல்லாதீங்க அப்படின்னா
என்னமோ அந்த லைவ்ல வர்றவங்கலாம் வந்து இவருக்கு பக்கத்துல உட்காந்து அப்படியே அப்படியே கண்ணீரை துடைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். அதனால அப்படியே கொட்டிடுவாரு. கொட்டிட்டு லைவை கட் பண்ணிட்டு கதவை திறந்து உள்ளதானே வரணும். அதை யோசிக்க மாட்டாரு அடிக்கடி. ஆமா, அப்புறம் தான் டம்மு டும்மு டும்முன்னு விழுகிறது உள்ள. அப்புறம் இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு கணவன் மனைவி நீங்க வந்து பாத்துருக்கே மாட்டீங்க. இதெல்லாம் பார்க்க நீங்க கொடுத்து வைக்கணும். அப்படி ஒரு கணவன், அப்படி ஒரு மனைவி. ஆமாம், இவங்களை பார்த்துக்கிட்டு உங்களை பார்த்துட்டு மக்கள் விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு எதாவது ஆசைப்படுறீங்களா? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பப்படுறீங்க? அதாவது நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்தணும். உடனே என்ன சொல்லிடாதீங்க, இப்போ கேட்பாரு பாருங்க ஒரு ஆத்துக்கள். இல்லை ஒருத்தரோட குடும்பம் நடத்தணும். ஆமாம், ஒருத்தரோட ஒருத்தவங்க கூட இப்படி ஊரெல்லாம் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடாதுங்கிறீங்க. அதானே, அதானே கேட்க வர்றீங்க? உங்கள் வாயால், உங்கள் பொண்ணான வாயால் உங்கள் புருஷனுக்கு ஒரு ஒரு லவ்யூ மட்டும் சொல்லுங்களேன். எனக்காக ஒரு பேர் சொல்லி ஒரு லவ் யூ சொல்லுங்க. உங்க வீட்டுக்காருக்கு லவ் யூ சொல்லிட்டீங்க? யாருக்கு? இல்ல உங்க வீட்டுக்கு இப்போதைக்கு ஒரு ரொமான்ஸ் சொல்லுங்களேன். ரொமான்ஸா? ஐ லவ் யூ? ஐயோ, அது நாலு செவத்துக்குள்ள எல்லாம் வரும். ரொமான்ஸா? அழகா அவர் பேர் சொல்லி முதல் அவர்கிட்ட ஒரு லவ் சொல்லிருப்பீங்கல்ல, அந்த லவ் நீங்க சொல்லுங்க. அதை பார்த்து நான் யாராவது லவ் பண்ற முடியுமான்னு பாக்குறேன். அவரு எனக்காக அடிக்கடி ஒரு பாட்டு போடுவாங்க. எங்களுக்கு ஒரு ஃபேமிலி சாங் ஒன்னு இருக்கு. அப்படியே? ஆமா ஆமா ஆமா. நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறப்ப ரொம்ப பிரிஞ்சிருந்தேன் அந்த கேப்ல. இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனம் ஏந்தானோ, உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாழும், என்னை நீங்கி போனால் உன்னை செய்தி மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதான். நல்ல அருமையா இருக்கு, சூப்பரா பாடுறீங்க. உங்களுடைய காதல் பாட்டை இப்போ கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்கள் காதல் நல்லா நீடிக்கணும். நீங்களே சிக்கந்தர் வந்துட்டு இன்னும் நூறு ஆண்டு வந்து கொரோனா வராமல் நீங்கள் நீர் ஓடி வாழணும். இந்த ஆந்திரா பொண்ணுன்னு ஒரு பொண்ணு வந்து உங்களை பற்றி ஏதோ வலைதளங்களை தப்பு தப்பாக ஏதோ பேசியிருந்தா நீங்கள் சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை? இல்லை, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கிட்ட ஃப்ராடு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி பணமெல்லாம் திருடிச்சு நகையெல்லாம் கூட ஏதோ எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய துரோகம் மாதிரி பண்ணிருச்சு. அங்கே கூட இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய துரோகமான வேலையெல்லாம் வந்து பண்ணனால நான் வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னு தெரியல. ஏன் அந்த பொண்ணுக்கு திடீர்னு என்னை பிடிக்காம போச்சு? ஆனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காது கொஞ்சம். அப்படிங்கும்போது அந்த பொண்ணு தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக இந்த ஆடியோவை அனுப்புறேங்கிற பேரில் ஆடியோவை அனுப்புனது இல்லாமல் இந்த பொண்ணு ஆடியோ அனுப்பிச்சுனா அந்த பொண்ணோட ஃபோட்டோவே எடுத்துட்டாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி அந்த பொண்ணு வாழ்க்கையை அந்த பொண்ணை சீரழிக்கிற மாதிரி இப்போ பண்ணியிருக்கு. சரியா? இப்போ வந்து சிங்கப்பூர்லையா மலேசியா எந்த நாட்டிலையும் தெரில, உங்கள் பேரில் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மசாஜ் சென்டரோ கம்பெனி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் பேரில் இருக்குன்றாங்க, அது உண்மையா போய்யா? எங்கள் வெளிநாட்டிலையா? என் பேர்லையா? பேரில் இருக்குன்றாங்க, உண்மையா போய்யா? தெரில. இல்லை சார், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்குலாம் நமக்கு டேலண்ட்டும் கிடையாது, அந்த அளவுக்கு வெளிநாட்டுகளுக்கும் எனக்கு எந்த ஒரு விதமான டச்சும் கிடையாது. நான் தான் சொல்றல, 1 இயர் ஆச்சு அந்த எல்லாமே, நான் விட்டே 1 இயர் ஆச்சு. சரியா? இப்போ வந்து சமீபத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம், திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாஜ் சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஆகி ஒரு கேஸ் ஆகி உங்களை வந்து காவல்துறை கைது பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணது உண்மையா இல்லை அந்த மாதிரி தொழில் இப்போ நீங்கள் பண்ணிக்கிறீங்களா? அப்படி நான் பண்ணது உண்மை அப்படின்னா வந்து 15 நாள் பெயிலில் வச்சிருக்கலாம். கம்பல்சரி வந்து நான் பெண்களை வச்சு தப்பான தொழில் பண்ணால் கண்டிப்பாக பெயில் கொடுக்க மாட்டாங்கல்ல. 15 நாள் பெயிலில் வைப்பாங்கல்ல, வச்சு விசாரணை பண்ணுவாங்கல்ல. ஏன் 4 மணி நேரத்தில் வெளியே விட்டாங்க? நாங்கள் கேட்ட கேள்வி வந்து என்கிட்ட வந்து ஆதாரமே இல்லை. ஆதாரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தப்பு பண்ணேன் அப்படின்னா என் கையில் வந்து ஒரு காண்டம் அப்படிங்கிற விஷயமோ, இல்லை கையில் நிறைய பணமோ, இல்லை நான் யாரையாவது தவறாக பேசி ஃபோனில் கூப்பிட்டுருந்தாலோ, அது வந்து தவறான ஒரு செயல். நான் போய் உட்காந்து 1/2 hour தான் ஆகுது. உட்காந்தோன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, அந்த சென்டரோட ஓனர் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க. நான் எப்போ போனாலும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்பேன், அவங்க எனக்கு கொடுப்பாங்க. நான் திருப்பி 1 வீக்கில் கழித்து நான் ஷூட்டோ ஏதோ போயிட்டு வரப்போ, நான் அப்பையும் ஒரு லாக்டவுன் தான் நினைக்கிறேன், அப்போ தான் ஓப்பன் ஆகுது லாக்டவுன் முடிச்சு. ரெண்டாவது நான் புது வீடு ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் கையில் காசுனால கேட்டேன். ரெண்டாவது நான் அடிக்கடி திருச்சி பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போவேன், அது தெரியும் எல்லாத்துக்கும்.
அப்படியே பணம் வாங்குறதுக்கு தான் நான் போயிருந்தேன். அப்போ நீதிபதிகள்கிட்ட நான் சொன்னேன், பையன் கூட பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களோட லாயர் சொன்னாங்க அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம். அதே மாரி நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் தாராளமாக எடுத்து என் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் என்ன தண்டனையோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அப்போயே துணிச்சலாக தான் பேசினேன். எந்த இதுவுமே வாய்ப்பில்லை. நாலு நேரத்தில் எப்படி வெளியே வர முடியும்? அவ்வளோ பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணியிருந்தா நாலு நேரத்தில் எப்படி வெளியே வர முடியும்? அப்படி நான் வந்திருந்தாலும் டெய்லி ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணுமே, ஏன் போடல? ஃபைன் கட்டியிருக்கணும், ஏன் கட்டலை? சரி, இப்போ வந்து இப்போ வலைதளங்களில் வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து நிறையா வந்துருக்கு. உங்களை பற்றி நிறையா க்வெஸ்சன் கேட்குறேன். உங்களை பற்றி நிறையா திட்டுறாங்க, பெண்கள் திட்டுறாங்க, ஆண்கள் திட்டுறாங்க. ஒரு இராணுவ வீரர் கூட சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தாரு. ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் வந்து ஒரு பெண் வந்து உங்களை வந்து பேசியிருக்காங்க. அதுவும் வலைதளங்களில் உள்ளவங்க யூடியூப் சேனல் சொந்தமாக வச்சுட்டு பேசுகிறாங்க. வேறு வேறு பெண்கள்லாம் வந்து முகமூடியை போட்டுலாம் அவங்கட்டு உங்களை வந்து பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யா? இவங்க எதுக்கு உங்களை பேசுகிறாங்க? இவங்க உங்களுக்கு என்ன சம்மந்தம்? இதுக்கு விளக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்சிட்டி ஆசைப்படுறது ஒரு குரூப். அதாவது இந்த முக்காடனா போட்டு வந்து உட்காந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பப்ளிக்சிட்டியை பார்க்குறாங்க. அவங்க செய்கிற தவறுகள் வந்து தெரியாத அளவுக்கு இவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பப்ளிக்சிட்டியை தேடுறாங்க. பப்ளிக்சிட்டி தேடுறாங்கன்னா எதுக்கு முகத்தை எதுக்கு மூடுறாங்க? முகத்தை திறந்து காமிக்கலாம்ல. ஏன் ஒரு பொண்ணு திறந்து காமிச்சு இன்டர்வியூ கொடுத்துருக்கல, அந்த ஆதாரம் கொடுக்குறேன்னு சொன்ன பொண்ணு முகத்தை திறந்து தானே காமிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து அவங்க இஸ்லாத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு மேடையேறி வந்து எந்த பொண்ணும் நான் பேசினது, ஆனால் அந்த பொண்ணு பேசியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணு முகத்தை மூடி சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆனால் வந்து அந்த பெண்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமே இல்லை. அதை நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்லுவேன். எந்த ஆதாரம் இருந்தால் தாராளமாக அந்த பொண்ணு எங்கே கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். நான் போய் பதில் சொல்லிக்கிறேன், அதிகாரிகள்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன், சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து என்ன கேட்டீங்க, பப்ளிசிட்டி தேடுறது வந்து ஒரு குரூப். இப்போ ரீசனாக பார்த்திங்கன்னா, ஒரு இராணுவ வீரர் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கல்வித்துறையிலேருந்து கூட ஒரு கொடுத்துருந்த ஒரு சகோதரர் வந்து எம்எல்ஏ இதே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, ஆபாசமாக பேசுகிறனால குழந்தைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒழிஞ்சி சூர்யாவோட லைஃப்பையே வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணணும், அவங்கள நடுத்தெருவில் விடணும், அந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடாது. மக்கள் யாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆபாசமாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசின வீடியோ வலிக்கணும், சூர்யாவுக்கு வந்து இது தப்புன்னு உணர வைக்கிற அளவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும். அது வாணிங்காவும் இருக்கலாம், தண்டனையாவும் இருக்கலாம், அது மக்களோட அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்ல வர்றாங்க மக்கள் வந்து எப்பவுமே. வந்து இப்ப நீங்க பேசுற மாதிரிதான் வந்து சாதனாவும் யூடியூப்ல பேசுறாங்க, ஜிபி முத்து யூடியூப்ல பேசுறாரு, சூர்யா தேவி யூடியூப்ல பேசுறாங்க, மன்னேச தேவி யூடியூப்ல பேசுறாரு, எல்லாரும் யூடியூப்ல பேசுறாங்க. ஏன் அவங்களெல்லாம் மக்கள் வந்து அவங்களெல்லாம் சொல்லாமல் குறை சொல்லாமல் அவங்களாம் அவங்களில் வந்து தப்பாக பேசுகிறாங்க எதுவுமே சொல்லாமல் ஜிபி முத்துலாம் நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு, அவங்களாம் பேசாமல் உங்களை மட்டும் என் டாக்டர் பண்ணுறாங்க, உங்களை மட்டும் என் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பொறுமை அதிகமாக இருக்குது, எனக்கு பொறுமை கிடையாது, அதுதான் தப்பு. அவங்களுக்கு என்ன மாதிரி பேட் கமெண்ட் நிறையா வருது. அவங்களுக்கு என்னை விட ஜிபி முத்துக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்திருக்குது. இப்போ அவங்க மகளையே கூட நிறைய டைம் தப்பாக பேசி எங்கிட்டே ஃபோன் பண்ணி எழுதியிருக்காரு. அதாவது அப்போ இப்போ இல்லை ஜிப்பு இல்லை அப்போ உள்ளவர் இந்த மாதிரி சூர்யா பிள்ளையெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப பொறுமையாக கடைப்பிடிச்சார். அதனால் இன்றைக்கி அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கார். அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே பொறுமையாக கடைப்பிடிக்கிறாங்க, அதை பழகிருச்சு அவங்களுக்கு. அப்படிங்கும்போது எனக்கு அது என்ன பழகலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழகிட்டுருக்கேன். சரி, இப்போ டிக்டாக் மூலமாக தான் நீங்கள் பிரபலமானீங்க. மறுபடியும் இந்த டிக்டாக்கு மறுபடியும் வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா அதனால தான் நம்ம இவ்வளோ பப்ளிசிட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் ராங்கான ரூட்டாக போயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம் சொல்லிச்சு. கண்டிப்பாக டிக்டாக் வந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், என் நான் மட்டும் இல்லை எல்லாருக்குமே. சரி, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நமக்கு மெயினாக தமிழ்நாட்டில் உள்ள யூடியூபர்களுக்கு நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்காங்க, அவங்க யூடியூபர்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போயும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த சேனலுக்குமே வந்து ஸ்ட்ரைக்கு இல்லை வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஸ்ட்ரைக்கு ரிப்போர்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஏதாவது என்னோட ஓன் கண்டென்ட் தான். இவங்க ட்ரோலர்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணுறது அத்தனையுமே வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நான் தெரியாத நிறைய பேருக்கு சொல்கிறேன், ஆண்களில் வந்து ஜிபி முத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. ட்ரோலிங் மட்டும் 20,000 பேர். பெண்களில் வந்து முதலிடத்தை பிடிச்சது நான் தான். ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சூர்யா ரவுடி பேபின்னு வரும், அதை சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1,000,000,000 சேனல்ஸ் வந்து என்னை ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பப்ளிசிட்டியில் மெயினாக இருக்கிறவங்களை மட்டும்தான் அவங்க ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படிமா நான் என்ன சொல்கிறேன், ட்ரோலர்ஸ் எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறேன்னா ட்ரோல் பண்ணுங்கள். நான் யார் சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறதோ காப்பிரைட்டோ எதுவுமே நான் கொடுக்கல. இவ்வளோ நாள் நான் அப்படி தான் இருந்தேன்.
ஆனால் தேவையில்லாமல் ஃபேக்காக யூஸ் பண்ணுறது, என் பேரை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் ஏகப்பட்ட ஃபேக் அடிக்கும்போது என்னை வந்து ராங்காக கொண்டு போனது இந்த ட்ரோலர்ஸை மட்டும்தான். அதை நான் வந்து நூற்றுக்கு நூறு சொல்லுவேன். நான் தப்பு செஞ்சு அழிக்கலான்னு போனால் உங்கள் ஒருத்தர் ட்ரோல் பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது என்னோடய பேரை இவ்வளோ டேமேஜ் பண்ணினதே இந்த ஃபேக் ஐடியும் இந்த ட்ரோலர்ஸும் தான். ரொம்ப நன்றிங்க. உலக புகழ், உலக யூடியூப் புகழ், உலக பல ஆப்பு புகழ், திரு சூர்யாவுக்கு ரொம்ப நன்றி.